மனிதர்களில் சிலர் நம்மை காட்டிலும் திறன் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களின் இத்தகைய திறன்களுக்கு காரணமாக அவர்கள் மேற்கொண்ட கடும் பயிற்சிகள் போன்றவையாக இருக்கலாம். ஆனால் சில நபர்கள் பெற்றிருக்கும் ஆற்றல் நம்ப முடியாத வகையில் மனித சக்திக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கும். இத்தகைய திறன்கள் அவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருப்பதுதான் இதில் சுவாரஸ்யம். இப்போது நாம் இத்தகைய சில விசேஷ ஆற்றல் பெற்றிருக்கும் சில மனிதர்களை பற்றி பார்ப்போம். லியூ தோ லின். மலேசியாவின் காந்த மனிதன் என்று அழைக்கப்படும் இவரது உடலில் உலோகப் பொருட்கள் ஒட்டிக்கொள்கின்றன. இவரது உடல் சுமார் 36 கிலோ வரையிலான உலோகப் பொருட்களை காந்தம் போன்று ஈர்த்து கொள்ளும் விசேஷ சக்தியை பெற்றுள்ளது. எனினும் இவரது இந்த விசேஷ சக்தியை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் இவரது உடலில் காந்த சக்தி இல்லை எனவும், மாறாக இவரது தோல் வெளிப்படுத்தும் அதிகப்படியான உறிஞ்சும் தன்மையே பொருட்கள் லியோதோவின் உடலில் ஒட்டிக்கொள்ள காரணம் என்று தெரிவித்துள்ளனர். வெரோனிகா சைடர். ஜெர்மனியைச் சேர்ந்த வெரோனிகா சைடர் என்ற பெண் சராசரி மனிதர்களை காட்டிலும் 20 மடங்கு மேம்பட்ட பார்வை திறனை பெற்றுள்ளார். அதாவது சுமார் 1.6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு நபரின் முகத்தை இவரால் தெள்ள தெளிவாக பார்க்க முடியும். ஒரு சராசரி மனிதனால் 20 அடி தொலைவில் இருக்கும் பொருளை தெளிவாக காண முடியும் என்றால், வெரோனிகா ஸ்லைடரால் அதை 1 மைல் தூரத்தில் இருந்து தெளிவாக காண முடியும். லியாம் ஹோக்ஸ்ட்ரா. 3 வயதில் 20 கிலோ டம்பிள்ஸை தூக்கி அனைவரையும் வியக்க வைத்தவர் லியாம் ஹோக்ஸ்ட்ரா. 5 மாத குழந்தையாக இருக்கும்போதே ஒரு இரும்பு கம்பியை வளைத்து விட்டார். லியாமின் 3வது வயதிலேயே இவரது 40% தசைகள் பாடி பில்டர்களைப் போன்று இறுகிவிட்டது. இதற்கு இவருக்கு பிறவியிலேயே ஏற்பட்ட மசில் ஹைட்ரோட்ரோஃபி என்ற அரிதான நோய்தான் காரணம் என்று கூறப்படுகிறது. வியப்பூட்டும் விதமாக உடலில் சேரும் கொழுப்புகளை தானாகவே எரித்துவிடும் இவரது உடல் தசைகளை விரைவாக இறுகவும் செய்கின்றது. இந்த நோய் காரணமாக இவருக்கு எவ்வித பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 4 வயதில் 20 கிலோ டம்பிள்ஸை அசால்ட்டாக தூக்கினார் லியாம் ஹோக்ஸ்ட்ரா. மைக்கேல் லோட்டிட்டோ. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மைக்கேல் லோட்டிட்டோ ஜீரணிக்க முடியாத பொருட்களை தின்று பிரபலமானவர். இவர் உலோகம், கண்ணாடி, ரப்பர், சைக்கிள்கள், டிவிக்கள் ஆகியவற்றை பிரித்து மேய்ந்து விழுங்கி சாதனை செய்துள்ளார். ஒரு சிறு விமானத்தையே 2 ஆண்டுகளில் தின்றுவிட்டார் மைக்கேல் லோட்டிட்டோ. சிறு வயது முதலே அசாதாரணமான பொருட்களை உண்ணும் ஆற்றல் பெற்றிருந்த மைக்கேல் லோட்டிட்டோ தனது இந்த திறனை 1966 முதல் பொதுமக்கள் முன்னிலையில் நிகழ்த்தி சாகசம் செய்து வருகிறார். கடினமான விஷத்தன்மை வாய்ந்த பொருட்களை உண்டாலும் இவருக்கு எவ்வித பக்க விளைவுகளும் ஏற்படுவதில்லை. இதற்கு காரணம் இவரது வயிறு மற்றும் குடல் பகுதியின் சுவர்கள் சராசரியை விட 2 மடங்கு தடிமனாக இருக்கிறது. மேலும் இவரது செரிமான அமிலங்கள் உலோகங்களை கரைக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கிறது. ராதாகிருஷ்ணன் வேலு. மலேசியாவை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் வேலு கடந்த 2007 ஆகஸ்ட் 30 அன்று மலேசியாவின் 50வது சுதந்திர தினத்தன்று ஒரு ரயிலையே தன் பற்களால் இழுத்து தன் முந்தைய உலக சாதனையை முறியடித்தார். 6 கோச்சுகள் இணைக்கப்பட்ட சுமார் 297 டன் எடை கொண்ட ரயிலை 2.8 மீட்டர் தூரம் தன் பற்களால் இழுத்து சாதனை படைத்தார். இது பற்றி ராதாகிருஷ்ணன் கூறுகையில், தனது அனைத்து சக்தியையும் உடலின் எந்த பகுதிக்கும் தன்னால் ஒருமுனைப்படுத்தி செயல்படுத்த முடியும் என்றும், இந்த விசேஷ ஆற்றலை தனது 14வது வயதில் இந்தியாவை சேர்ந்த குரு ஒருவரிடம் இருந்து கற்றுக்கொண்டதாகவும் கூறுகிறார். டிம் கிரைட்லாண்ட். அமெரிக்காவை சேர்ந்த டிம் கிரைட்லாண்ட் வலி என்றால் என்னவென்றே அறியாதவர். கூர்மையான ஊசிகளை தொண்டை மற்றும் வாய் பகுதியில் ஒருபுறம் குத்தி மறுபுறம் வெளியில் எடுத்து காண்போரை திகிலூட்டுகின்றார். டிம் கிரைட்லாண்டின் இந்த திறனுக்கு காரணம் கடுமையான வலிகளை தாங்கும் சக்தி இவருக்கு இயற்கையாகவே அமைந்திருப்பதுதான். கிளாடியோ பின்டோ. பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவை சேர்ந்தவர் 55 வயது கிளாடியோ பின்டோ. இவர் தனது கண்களை கண்களின் துளைகளிலிருந்து சுமார் 4 சென்டிமீட்டர் வரை வெளியே கொண்டு வரும் வினோத ஆற்றலை பெற்றுள்ளார். பின்டோவின் கண்களை பல்வேறு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தி பார்த்த கண் மருத்துவர்கள் இவ்வளவு அதிகம் கண்களை துளைகளிலிருந்து வெளிப்படுத்தும் நபரை பார்த்ததில்லை என அதிசயிக்கின்றனர். இயற்கையாக அமைந்துவிட்ட இந்த திறனை கொண்டு சாகசங்கள் செய்து சுலபமாக பணம் சம்பாதிக்கும் பின்டோ இந்த ஆற்றல் தனக்கு கடவுள் தந்த பரிசு என மகிழ்கிறார். நட்டாஷா டெம்கினா. ரஷ்யாவை சேர்ந்த நட்டாஷா டெம்கினா மனித உடலை ஊடுருவி உள்ளுறுப்புகளை காணும் எக்ஸ்ரே பார்வையை பெற்றுள்ளார். நோயாளிகளின் உள்ளுறுப்புகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை வெறும் கண்ணால் பார்த்தே சொல்லிவிடுகிறார். டிஸ்கவரி சேனல் நடத்திய டாக்குமெண்ட்ரி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற நட்டாஷா கார் விபத்தில் சிக்கி பாதிக்கப்பட்டிருந்த பெண் ஒருவருக்கு ஏற்பட்டிருந்த பிராக்சர்கள் மற்றும் பொருத்தப்பட்ட உலோக ஊசிகள் ஆகியவற்றை சரியாக அடையாளம் காட்டி வியக்க வைத்தார். ஜாவோ ருய். 24 வயதான ஷாவோலின் துறவியான இவர் இயங்கும் எலக்ட்ரிக் ட்ரில்லை தனது தலையில் வைத்து அழுத்துகிறார். ஆனால் இவருக்கு ஒன்றும் ஆகவில்லை. இதற்கு காரணம் தான் மேற்கொண்ட தற்காப்பு கலை பயிற்சிதான் என்று கூறுகிறார். மேலும் இவர் இரும்பு கம்பிகளை தனது தொண்டையை வைத்தே வளைத்து விடுகிறார். ஸ்டீஃபன் வில்ஷயர். பிரிட்டனை சேர்ந்த ஸ்டீஃபன் வில்ஷயர் ஒரே ஒரு முறை தான் பார்க்கும் எதையும் விரிவாகவும் துல்லியமாகவும் வரைபடமாக வரையும் விசேஷ காட்சி நினைவக திறனை பெற்றவர். நியூயார்க் நகரை ஹெலிகாப்டரில் ஒரே ஒரு முறை சுற்றி பார்த்த இவர் அதனை மிக துல்லியமாக வரைபடமாக வரைந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார்.
எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.